தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல் நிலையத்திற்கு சென்றால் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என்ற நிலை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருக்க வேண்டும். இதனை காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, உள்துறை செயலாளர் பணீந்திர ரெட்டி, டிஜிபி சைலேந்திரபாபு, உளவுத்துறை ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், மாநகர காவல் ஆணையர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல் கண்காணிப்பாளர்கள் களப்பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சம்பவ இடத்திற்கு உடனடியாக நேரில் சென்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும், காவல் நிலையங்கள், துணை காவல் நிலையங்கள் மற்றும் செக் போஸ்டுகளுக்கு அடிக்கடி சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். காவல் கண்காணிப்பாளர்கள் களப்பணிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், சம்பவ இடத்திற்கு உடனடியாக நேரில் சென்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும், காவல் நிலையங்களுக்கும் துணை காவல் நிலையங்களுக்கும் செக்போஸ்டுகளுக்கும் அடிக்கடி சென்று ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் பதியப்பட்ட புகார்களின் மீதான விசாரணை நிலை, கைது நடவடிக்கைகள் எந்த நிலையில் உள்ளது என்பதை கண்காணிக்க வேண்டும் என கூறிய முதலமைச்சர், ஆய்வுக் கூட்டத்தில் வழங்கப்பட்ட அறிவுரைகள் பின்பற்றப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே சமயம் சிறப்பாக பணியாற்றக்கூடிய காவல் அலுவலர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்நிலைய அளவில் மாதாந்திர ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி பதியப்பட்ட புகார்கள் மீதான விசாரணை நிலை மற்றும் கைது நடவடிக்கைகள் எந்த நிலையில் உள்ளன என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் வழங்கப்பட்ட அறிவுரைகள் பின்பற்றப்படாத நிகழ்வுகள் இருக்குமானால் சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயம் சிறப்பாக பணியாற்றக்கூடிய காவல் அலுவலர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். காவல்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று கூறிய அவர், காவல் நிலையத்திற்கு சென்றால் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என்ற நிலை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருக்க வேண்டும், இதனை காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்றார். காவல் நிலையத்திற்கு சென்றால் நியாயம் கிடைக்கும் என்ற நிலை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உருவாக்கப்பட வேண்டும், இதனை காவல்துறை தலைவர் உறுதி செய்திட வேண்டும். இதைத்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நான் மட்டுமல்ல, மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இதைத்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நான் மட்டுமல்ல, மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இதை நீங்கள் செய்ய வேண்டும், செய்வீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.